ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட்டஸ்ட் அனிமே ஸ்வீட் ரீஇன்கார்னேஷனோட எபிசோட் 12 பத்தி தாங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த எபிசோட் தான் இந்த அனிமே சீரிஸோட கடைசி எபிசோடும் கூட. சோ வணக்கம், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ பேஸ் லார்ட் ஸ்குவால எனிமி சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி இருப்பாங்க. சோ இவரு பத்திரமா இப்போ ஹுபாரக் ஃபேமிலியில போய் சேர்ந்ததுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதே சமயத்துல எனிமி லூட்டுரட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி திடீர்னு இன்னொரு ஃபேமிலி இன்டர்ஃபியர் ஆகி நம்மளோட பிளானை கெடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே இவனுக்கு செம கடுப்பாகுது. அப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி இந்த போர்ல இருந்து ரிட்ரீட் ஆகுறது மட்டும்தான் சொல்லி அவன் செம காண்டாகி எல்லாரும் எரிக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ஹுபாரக்கோட வீட்டுல இந்த ஸ்குவால பத்தி எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இவன் இங்க பத்திரமா வந்ததுக்கான ரீசன் நீங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்லி லார்ட் பேஸ் அண்ட் அவங்களோட ஃபாதரை ரொம்ப பாராட்டியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, பட் ஸ்குவால் மட்டும் ரொம்ப சேடா இருக்காங்க. இல்ல, நீங்க பேசுற அளவுக்கு நான் ரொம்ப எதையுமே பண்ணவே இல்லை, இவங்க மட்டும் என்ன காப்பாத்த வரல அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மிஷனையே இப்படி சொதப்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அங்க இருக்கிற எல்லாருமே இவன கம்ஃபர்ட் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன்ஸ்ல கூட நாங்க இப்படி எல்லாம் சொதப்பி தான் இருக்கோம், உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனாலதான் அப்படி ஆச்சு, அதனால நீங்க எதை பத்தியுமே ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எந்த அட்வைஸ் யாரு கொடுத்தாலும் சரி இவர் உடனே அதை தட்டி கழிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் லேடி பெட்ரா அங்க வந்து நீங்க சந்தோஷமா இங்க திருப்பி வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, இங்க கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சேஃபா வந்துருங்கன்ட்டு. நீங்க இப்ப சேஃபா வந்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படின்ட்டு இவ ரொம்ப சந்தோஷமா பேசுறா. ஆனா அவன் உடனே என்ன மன்னிச்சிட்டு நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அங்க சேட் ஆகி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவனோட ரூம்ல போயும் அவன் உட்காந்துக்கிறான், அவன அவனையே ரொம்ப தப்பா தலைகுறவா நினைச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த லேடி பெட்ரா அழ ஆரம்பிக்கிறாங்க. இவரோட பழைய ஸ்மைல நான் பாக்கணும், இவரை எப்படி கம்ஃபர்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாரு, ஏய் இதே மாதிரி தானே மார்க்குக்கும் லூமிக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது நீ நடுவுல பூந்து ஏதோ ஒண்ணு பண்ண, அவங்க ரெண்டு பேரும் கடைசியில ஹாப்பி ஆகிட்டாங்க, சோ அதே விஷயத்த இவங்க கிட்ட நீ பண்ணு, இந்த இம்பார்ட்டன்டான மிஷனை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே பேஸ் நினைக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் அப்ப சந்தோஷமானதுக்கு காரணம் நான் ஆப்பிள் பை செஞ்சதுனாலதான், ஆனா இவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் போதுதான் சரி ஓகே ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்வீட்டே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்பா நான் சொல்ற பொருள் எனக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு ஓகே என்ன டிசர்ட் நீ நெக்ஸ்ட் செய்ய போற அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கே ஹாப்பி ஆயிடுதுங்க. ஃபைனலி என் அப்பா நான் டிசர்ட் செய்யறதுக்கு என பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ட் இப்பதான் நம்மளோட ஹீரோ சொல்றான் எனக்கு போங்கா வேணும் அப்படின்னு சொல்லி ஓகே நீ போங்கா போய் செய்ய போறியான்னு சொல்லி இவரு கேட்க அவன் சொல்றான் இல்ல இல்ல இந்த டைம் வித்தியாசமா உன செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்குவால் இங்க வெற்றிகரமா இந்த போரை முடிச்சதுனால அதுக்கு வெற்றிகரமான ஒரு பார்ட்டி ஒண்ணு வைக்கிறாங்க. எல்லாருமே அங்க பெரிய நோபல்ஸ் எல்லாம் வந்து வைன் எல்லாம் குடிச்சுக்கிட்டு எல்லாருமே பாராட்டிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த பார்ட்டியே போய்கிட்டு இருக்கு. இதே சமயத்துல நம்மளோட ஹீரோ அவளோட குக்கிங்க ஆரம்பிக்கிறாங்க. வாவ், பாக்கும்போதே நாக்குல எச்சி ஓடுற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு டெலிஷியஸ் ஆன ஒண்ணு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதே சமயத்துல ஸ்குவால் இருக்கும் போதே நிறைய பேர் வந்துட்டு இவன் வெறும் ரூக்கி தான், இவன் என்ன சாதிச்சிருக்க போறான் அப்படின்னு சொல்லி இவனை பத்தி தப்பா பேச பேச இவனுக்கு இன்னமும் சேட் ஆகுறாங்க. நான் என்னதான் பண்ண போறேன், நான் ஒரு டியூக்கோட பேர் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க பேஸோட அப்பாவும் சரி குபாருக்கும் சரி அங்க வந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன்ல கூட நான் ஃபெயிலியர் தான் ஆனேன், பட் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி இப்ப இவ்வளவு பெரிய ஆளா ஆயிருக்கேன் அப்படின்னாலே அதுக்கு அந்த ஃபெயிலியர் தான் காரணம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எதுவுமே இவனை சியர் அப் பண்ணவே இல்லைங்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹீரோ பேஸ் தன்னோட பினிஷ்ட் டிஷ்ஷோட அங்க வராங்க. லேடி பெட்ராவும் அங்க இருக்காங்க. அந்த டிஷ்ஷ ஓபன் பண்ற அந்த சமயம் அதோட ஸ்மெல்லே அந்த ரூம் ஃபுல்லா ஃபில் பண்ணி எல்லாரோட ஃபேஸ்லயுமே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருதுங்க. ஏன்னா இது பார்க்க மட்டும் இல்லாம ஸ்மெல்லுமே ரொம்ப டெலிஷியஸா இருக்குங்க. இதை எல்லாரும் ஸ்மெல் பண்ண உடனே ஓகே இதை கண்டிப்பா இப்ப சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு பீஸ எடுத்து ஸ்குவாலுக்கு கொடுக்குறாங்க. அவ சாப்பிட்டு பார்த்த உடனே வாவ் இது என்ன இவ்வளவு சூப்பரா இருக்காது, இதுல பாங்காவா யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி இவன் டேஸ்ட் பண்ண பண்ண அவனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருதுங்க. அப்பதான் இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான் இதோட பேரு தான் டார்ட் டட்டின். அண்ட் இவன் கேக்குறான் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்றான் இது உருவான கதை டார்ட்டுக்கான ட்வின் சிஸ்டர்ஸ் தான் இத கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இவங்க டார்ட் மேக் பண்றதுல எக்ஸலா இருந்தாங்க, பட் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க டார்ட் மேக் பண்ண மறந்துட்டாங்க, வெறும் ஃப்ரூட் மட்டும் தான் மேக் பண்ணி
பண்ணி வச்சிருந்தாங்க. சோ ஃப்ரூட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பட் இப்பவே எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ட்வின் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எல்லாம் மேக் பண்ணிட்டு டார்ட் செய்ய மறந்ததுனால அதுக்கு மேல இந்த டார்ட்டை போட்டுட்டு அவங்க கவர் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்படி அவங்க பண்ண அந்த ஃபெயிலியர் டிஷ் தான் இவங்களோட பெஸ்ட் டிஷ்ஷாவே அமைஞ்சு போச்சு. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, ஃபெயிலியர் மட்டும் எண்டு கிடையாது. ஏன்னா இப்ப அந்த சிஸ்டர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னா அவங்க நினைச்ச ஒரே ஒரு வார்த்தை, என்னோட ஃபெயிலியர் அப்படின்ற அந்த வார்த்தை என்னோட கடைசி வார்த்தையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த டிஷ் அட்டகாசமான லெவல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. இப்போ நம்ம எல்லாருமே இந்த ஸ்வீட்னஸ் என்ஜாய் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபெயிலியர் தான் காரணம்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஸ்குவால் என்ன நினைக்கிறானா, ஆனா என்னோட ஃபெயிலியர் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க பெட்ராவும் சரி நம்ம ஹீரோவும் சரி, இங்க பாருங்க உங்களை மாதிரி ஒரு லீடரை நான் பார்த்ததே இல்ல, ஏன்னா என்னதான் நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்க கூட இருந்த சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க, அவங்களை நீங்க பாதுகாக்க முடியலன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி லேடி பெட்ரா இவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இங்க பாருங்க உங்களோட சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணல அப்படின்னாதான் நீங்க ஒரு ஒழுங்கான லீடர் இல்லைன்னு எங்களால சொல்ல முடியும், பட் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, சோ கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல லீடரா தான் இருக்க முடியும். அண்ட் போக போக பாருங்க நீங்க நிறைய வெற்றியை கொண்டு வருவீங்கன்னு சொல்லி எல்லாரும் பேச பேச இவனுக்கு செம ஹாப்பி ஆகிடுதுங்க. வாவ், அப்ப நான் பண்ணது எதுவும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். அந்த சமயத்துலதான் இவன் உடனே இந்த டார்ட் சட்டினை எடுத்துக்கிட்டு லேடி பட்ஷாவோட கார்டன்ல போய் சாப்பிடறதுக்காக வெளியில போயிடுறாங்க. அந்த சமயத்துல ஹுபாரக் இது எல்லாத்துக்குமே பேஸ் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவனும் உடனே வாவ் என்ன பெரிய லிஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ ஒரு பெரிய கார்டேஜோட தன்னோட ஊருக்கும் போயிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய குட்ஸ் வந்து இறங்கி இருக்கு. அட் த சேம் டைம் இவன் அசிஸ்டன்ட் ஃபியூல் கிட்ட என்ன சொல்றானா, என்னோட அப்பா வர டைம் ஆகும், ஏன்னா அந்த ஒரு மெர்ச்சன்ட் என்னோட கோட் எல்லாம் வாங்கிட்டான்ல எங்களோட பெர்மிஷன் இல்லாம, அவனை பழிக்கு பழி வாங்குறதுக்காக என்னோட அப்பா அங்க நெகோசியேஷன் பேச போயிருக்காரு, அவன் செத்தான்டா அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஈவலா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அதே சமயத்துல கேசரோல் அங்க வராங்க. அதான் நம்ம ஹீரோவோட அப்பா அங்க வந்து, இங்க பாரு எதுக்கும் டைம் இல்ல, நான் இப்ப டெலிபோர்ட் பண்றேன், ஏன்னா என்னோட டெலிபோர்டேஷன் மட்டும் அங்க பத்தாது, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா இவங்க திரும்பி வந்த உடனே அந்த லேண்ட் ஃபுல்லா அவ்வளவு கோட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹார்சஸும் பக்கத்துல இருக்குங்க. இத பார்த்த ஹீரோட அப்பா நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, இங்க பார்த்தல இந்த ஹார்ஸ் எல்லாம் அந்த நோபலோட வீட்டுக்கு போக வேண்டியது, அது எல்லாத்தையும் புடுங்கி நான் கூட்டிட்டு வந்துட்டேன், இப்ப அவனுக்கு தெரியும் ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி, என்கிட்டயே அவன் வாழாடுறான் அவனுக்கு இருக்கிறான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஈவலாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட ஹீரோ ஹுபாரக் கிட்ட கேட்ட விஷயம் அந்த ஜூசர் தாங்க. சோ அந்த ஜூஸரை யூஸ் பண்ணி இப்ப அவங்க ஸ்வீட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்னடா ஏதோ சத்தமாவே இருக்கேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதுதான் அவனோட அம்மா தங்கச்சி அண்ட் ஃபியான்சே எல்லாருமே அந்த ரூமையே அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தா ராயல் ஃபேமிலியில இப்போ ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்க போகுது, அதுக்கு லிகோரிஸ் போகணும், பட் இங்க இருக்கிற எந்த டிரெஸ்ஸும் உங்களுக்கு சூட் ஆகல, சோ ராயல் கேபிட்டலுக்கு நீ போய் இவங்களுக்கு பிடிச்ச டிரெஸ் வாங்கிட்டு வா, ஏன்னா இவங்களோட சைஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும்னு சொல்றாங்கன்னு சொன்னோடே, சரி எதுவா இருந்தாலும் என் ஃபியான்சேக்கு ஆசைப்படுறேன்னா நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு இவன் தன்னோட அப்பாவோட சேர்ந்து ஒரு குட்டான ஸ்டோருக்கு போய் தன்னோட ஃபியான்சே லிகோரிஸ்க்கு பிடிச்ச டிரெஸ்ஸையும் வாங்குறாங்க. இதே போல லேடி பெட்ரா அண்ட் ஸ்குவாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. லேடி ரீட்ஸ் கூட அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அண்ட் இவன் கொடுத்த எல்லா கர்ஷிஃபுமே அவ போட்டோ ஃப்ரேமாவும் ஆக்கி வச்சிருக்கா. இந்த சமயத்துலதான் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ அகைன் தன்னோட கிச்சன்ல ஒரு பம்ப்கினை எடுத்து ஒரு ஸ்வீட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இது என்ன ஸ்வீட்னு சொல்லி லிகோரிஸ் கேக்க அது ஒரு சீக்ரெட்டாவே சொல்றான். என்ன ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா சீசன் 2 பார்த்தாதாங்க தெரியும். அண்ட் இந்த அனிமே சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே போல நிறைய அனிமே சீரிஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் அனிமே சமஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Guys, thank you so much for watching. Bye bye.